வணக்கம். கருத்து பரிமாற்றம் இதில் தாங்க பிரச்சனையே வருது. நம்ம என்ன பேசினாலும் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம யார்கிட்டையாவது மனசை விட்டு பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அவங்க எதிர்த்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம பேசணும்னு நினைக்கிறதே நம்மளால் பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கும் நடந்திருக்கும். இது எதனால், இதை தவிர்க்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், கம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷன். இதுக்கு நான் அடிப்படையாக எடுத்துருக்கிறது டாக்டர் எரிக் பர்னோட டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ். இதை நான் முன்னாடி பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, டாக்டர் எரிக்மன் அவருடைய கான்செப்ட் படி நம்ம எல்லாருக்குமே மூன்று வகையான மனநிலைகள் இருக்கும். ஒன்று பெற்றோர்களுக்கான மனநிலை, இரண்டு வந்து பெரியவர்களுக்கான மனநிலை, மூன்றாவது குழந்தைகளுக்கான மனநிலை. இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கருத்து பரிமாறுறோம். இப்போ நான் வந்து என் மனசில் என்ன இருக்குதுன்றதை சொல்கிறேன் அப்படின்னும் போது, என் கூட பேசுகிறவங்க, அதை கேட்குறவங்க, அவங்க எந்த மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு தான் அந்த உரையாடல் நிகழும். அது எப்படி போகும் அப்படின்றது இந்த மனநிலைகளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மனநிலைகளை வச்சு இவர் மூன்று வகையாக இந்த உரையாடலை பிரிக்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன், இரண்டு க்ராஸ்டு டிரான்சாக்ஷன், மூன்று அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் அதே மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க, இல்லை அவங்களுடைய கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன். நான் ஒரு உதாரணம் வச்சு சொல்கிறேன். இப்போது நம்மள எல்லாருமே கேட்குற ஒரே பதில், ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. நாம் என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன். அதாவது நாம் எதிர்பார்க்குற பதில் அப்படி தான், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்றத தான் நாம் எதிர்பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படும் போது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்த கேள்வி நம்ம சகஜமாக கேட்போம், அந்த கான்வர்சேஷன் அப்படியே போகும். ஸோ இதை தான் இவர் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இரண்டாவது க்ராஸ்டு டிரான்சாக்ஷன். இது என்ன அப்படின்னா, நான் ஒரு மனநிலையிலேருந்து பேசினேன், நீ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு மனநிலையிலேருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்னால் அது க்ராஸ்டு டிரான்சாக்ஷன். இப்போ நமக்கு வந்து பெற்றோர், குழந்தை, பெரியவர்கான மனநிலை இருக்குது. இப்போ நான் பெற்றோர் மனநிலையிலேருந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோடய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு ஏதோ ஒரு மனநிலையிலேருந்து, இப்போ கிரிட்டிக்கல் பேரண்ட்லேருந்து நான் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க நர்ச்சரிங் பேரண்ட்லேருந்தோ இல்லை அடல்ட்டிலேருந்தோ அந்த மாதிரி வேறொரு மனநிலையிலேருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன், அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது க்ராஸ்டு டிரான்சாக்ஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏன்டா அந்த பையனையோ அந்த பொண்ணையோ அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இவங்கிட்ட என்னத்தை போய் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை தான் வந்து க்ராஸ்டு டிரான்சாக்ஷன். அப்போ அந்த உரையாடலில் ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சகஜமான சூழ்நிலை இருக்காது. இதை இவர் க்ராஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது என்ன அப்படின்னா அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இந்த அல்டீரியர் டிரான்சாக்ஷன்னா என்னென்னா, ஒரு உள்ளர்த்தம் கொண்டு அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நான் நேரடியாக சொல்லாமல் நான் மறைமுகமாக ஒரு செய்தியை வந்து நான் அதில் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இப்போ இவரே வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தங்க வந்து சொல்கிறாங்க, நான் என்ன உன்ன மாதிரியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதில் அவங்க என்ன பதில் சொல்ல வராங்கன்னா, நீ நல்லா இருக்கிற, என்ன பாரு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேரடியாக அவங்க நாங்கள் தான் நல்லா இல்லை அப்படின்றத சொல்லாமல் நீ நல்லா இருக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படாது, அப்பயும் வந்து ஒரு அதிருப்தி ஏற்படலாம். ஸோ இல்லைனா ஜாலியாக போகலாம் இந்த கான்வர்சேஷன். ஸோ இதை தான் வந்து அல்டீரியர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளால் இது பண்ண முடியும். இதுவே நம்மளுடைய மேனேஜர், நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டி இல்லை பெரியவங்க அந்த மாதிரி சிலர் பேசும்போது நாம் அந்த சூழ்நிலை கருதி அவங்க மனநிலையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னா தான் அந்த டிரான்சாக்ஷனோ இல்லை அந்த உரையாடலோ சுமூகமாக சகஜமாக போகும். இப்போ அப்படி கிடையாது, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் இல்லை அப்படின்னு நாம் கருதும் போது நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் எனக்கு அந்த உறவுகள் முக்கியமாக, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை இந்த இப்போ நடக்கிற அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் உரையாடல் முக்கியமாக அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அதை கருதி எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னா,
அவங்க என்ன மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனநிலைக்கு ஒத்து போய் நீங்கள் பதில் சொல்லும்போது அந்த உரையாடல் சுமூகமாக இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எரிக் பர்ன் சொல்கிறாரு. இது நாம் இன்றைக்கி பார்த்துருக்கிற ஒரு நல்ல விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.